தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் கொரோனா தாக்கம் குறைவாக இருப்பதால் தற்போது ஊரடங்கு பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற தமிழ் மன்ற தொடக்க விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தமிழகத்தில் இதுவரை 11 கோடியே 41 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் விதிமுறைகளின்படி கொரோனா தாக்கம் தமிழகத்தில் குறைவாக உள்ளதால் தற்போது கட்டுப்பாடுகள் விதிக்கவோ ஊரடங்கு பிறப்பிக்கவோ தேவையில்லை என்று மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் நாட்டு மாடுகளை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் நாட்டு இன மாடுகளை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர் குமணன் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் இந்திரா பானர்ஜி மற்றும் ராமசுப்பிரமணியன் ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் நாட்டு மாடுகளை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. சென்னை எழும்பூரில் உள்ள காவல் அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்டுள்ள காட்சி அரங்கத்தை தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு திறந்து வைத்தார். இந்த அருங்காட்சியகத்தை காண்பதற்கு காலை 11 மணி முதல் இரவு 7 மணி வரை பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதில் பெரியவர்களுக்கு 10 ரூபாயும் சிறார்களுக்கு 5 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த அருங்காட்சியகத்தில் சிறிய கை துப்பாக்கிகள், அதிநவீன AK-47 ரக துப்பாக்கிகள், ரேடியோ கருவிகள், வாக்கி டாக்கி உள்ளிட்டவை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. காக்கிநாடா கடற்பகுதியில் 2 படகுகளில் தத்தளித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். காக்கிநாடா கடற்பகுதிக்கு 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ONGC எண்ணெய் கிணற்றுக்கு அருகே தமிழக மீனவர்கள் 16 பேர் சென்ற படகுகள் இயந்திர கோளாறு காரணமாக தத்தளித்துக் கொண்டிருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த இந்திய கடலோர காவல் படையினர் மீனவர்களை மீட்டு காக்கிநாடாவில் மாநில அதிகாரிகளிடம் அவர்களை ஒப்படைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மத்திய அரசின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி சேர்க்கை முகாம் மற்றும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற இந்த முகாமில் 100 நபர்களுக்கு 15-க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது. மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் கலந்து கொண்ட இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 200-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். அவர்களுக்கு மாவட்ட திறன் பயிற்சி அலுவலக உதவி இயக்குநர் சிவ நடராஜன் வேலைவாய்ப்பு சான்றிதழ்களை வழங்கினார். பெங்களூர் மற்றும் ஹைதராபாத்தை சேர்ந்த முன்னணி கட்டுமான நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னை, பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் ஆகிய நகரங்களில் உள்ள 40 இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த அதிரடி சோதனையில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதற்கான ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் சான்றுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 90 கோடி ரூபாய் அளவிற்கு வரி ஏய்ப்பு செய்யப்பட்டதற்கான ஆவணங்களும் கணக்கில் காட்டப்படாத 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 18 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த தொலைபேசி அமைப்பு அதிகாரிகளால் அழிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் சட்டவிரோத தொலைபேசி அமைப்பு செயல்படுவதாக கிடைத்த தகவலின்படி BSNL அதிகாரிகள் சந்தேகத்திற்கிடமான 5 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சிம் கார்டு, ஆண்டனா, மதிப்பீடு பெட்டிகள் மற்றும் வயர்லெஸ் இணையதள ரூட்டர்களை பயன்படுத்தி சர்வதேச அழைப்புகளை உள்ளூர் அழைப்புகளாக மாற்றி மோசடி செய்தது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தொலைத்தொடர்புத்துறை ஆலோசகர் அலுவலக நிர்வாக பிரிவு இயக்குநர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 1 கோடியே 38 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சுமார் 3 கிலோ எடையுள்ள 24 கேரட் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பாங்காக், துபாய் மற்றும் கோலாலம்பூரிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்த ஷாகுல் ஹமீத், ரஷீத், அருண் பாண்டியன், பழனிசாமி ஆகிய 4 பயணிகளிடம் விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் ரப்பரில் தடவியும் காலணியில் மறைத்தும் கடத்தி வரப்பட்ட சுமார் 3 கிலோ தங்கம் தெரிய வந்தது. இது தொடர்பாக அருண் பாண்டியன், பழனிசாமி ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.